வேடந்தாங்கல் என்ற பறவையின் சரணாலயம் பன்னாட்டு பறவைகள் சங்கமிக்கும் ஒரு வாழிடம். தமிழகத்தில் எத்தனையோ நீர்நிலைகள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளைத்தான் பறவைகள் தங்கள் வாழ்வதற்கு ஏற்ற பகுதியாக தேர்ந்தெடுக்கின்றன. அதில் ஒன்று இந்தியாவின் புகழ்மிக்க பழமையான பறவைகள் சரணாலயமாக விளங்கும் வேடந்தாங்கல். இந்தியாவில் அமைந்திருக்கும் சுமார் 10 புகழ்மிக்க பறவைகள் சரணாலயத்தில் மிகவும் பழமையான சரணாலயம் இந்த வேடந்தாங்கல். தமிழகம் மற்றும் இந்திய சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வரும் இந்த பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்கும் பகுதியின் சுற்றளவு குறைக்கப்பட இருப்பதாகவும் அந்த பகுதியை தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு கொடுக்க இருப்பதாகவும் செய்திகள் வந்தன. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தின் பரப்பளவை தமிழக அரசு 40% பகுதிகள் வணிக நடவடிக்கைகளுக்காக மாற்றப்பட உள்ளன என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த செய்தியை அடுத்து இந்த சரணாலயத்தின் முக்கியத்துவம் குறித்த கருத்துக்கள் ஊடகங்களில் பரவத் தொடங்கின. பறவை பிரியர்கள் மற்றும் சூழலியல்வாதிகள் அந்த நடவடிக்கைக்கு எதிராக குரல் கொடுத்தனர். சரணாலயத்தை காக்க வேண்டும் என்பது குறித்த குரல்கள் சமூக ஊடகங்கள் பலவற்றில் பதிவு செய்யப்பட்டன. சூழல் காப்பாளர்கள் சிலர் வேடந்தாங்கலை காப்பது குறித்து இந்திய பிரதமர், சுற்றுச்சூழல் மற்றும் வன மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சர் மற்றும் வனத்துறை கூடுதல் இயக்குநருக்கு கடிதங்களை எழுதினர். இதனையடுத்து வேடந்தாங்கல் சரணாலயத்தை சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் பகுதியை எந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கோ அல்லது தொழிற்சாலை அமைக்கவோ அல்லது பிற வணிக நிறுவனங்களுக்கோ வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று முதன்மை தலைமை வன பாதுகாவலர் கூறினார். இதன் மூலம் இந்த புகழ்மிக்க சரணாலயத்திற்கு வந்த சோதனை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தப்பட்டது. சூழலியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, இந்த சரணாலயத்தை சுற்றியிருக்கும் வேளாண் பெருமக்களுக்கும் சற்று நிம்மதியை கொடுத்துள்ளது. இந்த சரணாலயம் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும்? வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வேடந்தாங்கல் சரணாலயத்தின் முக்கியத்துவம் என்ன? ஆண்டுதோறும் சுமார் 40,000 பறவைகள் பல நாடுகளிலிருந்து இந்த பகுதிக்கு வருவதன் சிறப்பு தான் என்ன? இவை வெறும் பறவைகள் தானே, அதனால் என்ன பயன் என்று தட்டி கழித்து விட முடியுமா? இப்படி சூழலியல் சார்ந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனிக்காமல் தட்டி கழிப்பதால் தான் பல்லுயிர் பெருக்கத்திற்கான சங்கிலி சகட்டுமேனிக்கு அறுபட்டு கொண்டிருக்கிறது. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் ஏன் இந்தியாவின் சிறந்த சரணாலயங்களில் ஒன்றாக விளங்குகிறது? சென்னையிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே அமைந்திருக்கிறது இந்த பறவை வாழிடம். சென்னை மற்றும் அதன் சுற்றியிருக்கும் சுற்றுலா தலங்களின் முதன்மை இடமாக விளங்கும் இந்த சரணாலயத்தை தேடி ஆண்டுதோறும் பல பறவைகள் இங்கு வந்து தங்கி செல்கின்றன. அக்டோபர் மாதம் முதல் ஏப்ரல் வரைக்கும் இங்கே காணப்படும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பறவைகள் ஆண்டுதோறும் இதே இடத்திற்கு வந்து செல்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கின்றன. இலங்கை, பர்மா, ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் சைபீரியா ஆகிய பகுதிகளிலிருந்து இந்த பறவைகள் வந்து செல்வது சிறப்பாக கருதப்படுகிறது. பருவமழை பொய்த்த காலங்களில் பறவைகளின் எண்ணிக்கை மிக குறைவாக காணப்பட்டாலும் குறைந்தபட்சம் சுமார் 3,000 பறவைகளாவது வழக்கமாக இந்த இடங்களுக்கு வந்து செல்ல மறப்பதில்லை. சுமார் 73 ஏக்கர் நிலப்பரப்புள்ள வேடந்தாங்கல் ஏரியில்தான் இந்த சரணாலயம் அமைந்திருக்கிறது. இதன் மொத்த பரப்பளவில் சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த சரணாலயத்தின் மையப்பகுதி அமைந்திருக்கிறது. இந்த பகுதியைத்தான் பன்னாட்டு பறவைகள் தொலைதூரம் பறந்து வந்து தங்கும் தொட்டிலாக பார்க்கின்றன. நீர்க்காகம், மீன்கொத்தி, கருந்தொண்டை, சாம்பல் நிற வாலாட்டி, பெருங்கருங்கால் நரை, சிறு கருங்கால் நரை, தாழைக்கோழி, குருட்டுக்கோக்கு, வெண்கழுத்து நாரை, ஊசிவால் வாத்து, கொக்கு, உள்ளான், தட்டவாயன், வெள்ளரிவாள் மூக்கன் போன்ற பல அரிதான பறவைகள் இங்கு வருகின்றன. கனடாவிலிருந்து கார்கனிஸ் மற்றும் டீல்ஸ் வகை வாத்துகள், இலங்கையிலிருந்து பாம்பு பறவை மற்றும் அரிவாள் மூக்கன், ஆஸ்திரேலியாவிலிருந்து சாம்பல் நிற பெலிகான்ஸ், வங்கதேசத்திலிருந்து சாம்பல் நாரை மற்றும் நத்தைக்கொத்தி நாரை, சைபீரிய பகுதியிலிருந்து வெண்கழுத்து நாரை, பர்மாவிலிருந்து துடுப்பு வாயன் மற்றும் புள்ளிவாய் வாத்து ஆகியன இங்கு வரும் பறவைகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். 1,000 பெயர்கள் இருந்தாலும் இதன் பெயர்கள் உள்ளூர் மனம் பொங்க நத்தை கொத்தி, கூளைக்குடா, மஞ்சள் முக்கு நாரை என்று அதன் இயல்புக்கு தக்கவாறு பெயர்கள் வைத்து அழைக்கப்படுகின்றன. வெள்ளம் சூழ்ந்த பரந்த ஏரியின் நடுவே அமைந்திருக்கும் மரங்கள் பன்னாட்டு பறவைகள் தங்குவதற்கு ஏதுவாக இருப்பதால் இந்த இடத்தை தங்கள் பகுதியாக பறவைகள் தேர்வு செய்துள்ளன. பெரங்டோனியா என்று அழைக்கப்படும் அடர்ந்த கடம்பு மரங்கள் பறவைகள் கூடு கட்டி வாழ்வதற்கேற்ற குடை போன்று இருப்பதால் இந்த மரத்தை இந்த பறவைகள் மொய்க்கின்றன. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை பெய்யும் காலங்களில் இந்த நீர்நிலை நிரம்பிவிடும். இங்கு இருக்கும் மரங்களும் நீரில் மூழ்கிவிடும். சுமார் 100 மரங்கள் நீரில் மூழ்காமல் நீருக்கு மேலே காணப்படும். இந்த மரங்களில் தான் பறவைகள் வந்து தங்குகின்றன. அந்தி மாலையில் இந்த மரங்களில் தரையிறங்கும் கண்கொள்ளா காட்சியை காண பலர் வருகின்றனர். பறவைகள் கூடடங்கும் நேரத்தில் நடக்கும் இந்த இயற்கையான காட்சி பறவை பிரியர்களுக்கு ஆய்வு படமாகவும் மாணவர்களுக்கு வாழ்க்கை கல்வியாகவும் மாறியிருக்கிறது.
இந்த பகுதி வேடந்தாங்கல் என்று ஏன் அழைக்கப்படுகிறது? இந்த கேள்விக்கான பதிலிலிருந்து தான் தொடங்குகிறது இந்த இடத்தின் வரலாறு. பறவைகள் படையெடுத்து வரும் அழகை பார்க்க மக்கள் இங்கு கூடுவதைப் போல தரையிறங்கும் பறவைகளை துப்பாக்கியால் வேட்டையாடுவதை பலர் வாடிக்கையாக கொண்டிருந்தனர். சென்னையில் வாழ்ந்த செல்வந்தர்கள் மற்றும் பிரிட்டிஷ் படையினர் பலர் தங்களது மாலை நேர பொழுதுபோக்கிற்காக பறவைகளை சுட்டு அதனை வேட்டையாடி வந்தனர். எனவே வேட்டைக்கான இடமாக இந்த பகுதி மாறியது. தாங்கல் என்பது நீர்த்தங்கும் பகுதி என்பதால் பின்னாளில் அது வேடந்தாங்கல் என்று பெயர் பெற்றது. ஆனால் இவர்கள் பறவைகளை வேட்டையாடுவதை அந்த பகுதி வேளாண் மக்கள் விரும்பவில்லை. அந்த பகுதி வேளாண் மக்கள் வெளிநாட்டு பறவைகளின் வரவு தங்கள் நிலத்திற்கு கிடைக்கும் இலவசமான இயற்கையான அடி உரமாக கருதினர். இந்த கூடு கட்டி வாழும் பறவைகளின் எச்சங்கள் நீரில் கலந்து பயிருக்கு பாய்வதால் பயிர்கள் நல்ல மகசூலை கொடுத்தன. எனவே இந்த பறவைகளின் வரவை வரமாக பார்த்த வேளாண் மக்கள் இங்கு நடக்கும் வேட்டையை தடுக்க வேண்டும் என்று கருதினர். 18th century இறுதியில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் கலெக்டராக இருந்த கர்னல் பிளேஸிடம் இது குறித்து மனு ஒன்றையும் அளித்தனர். அதன் பிறகு வேடந்தாங்கலை பாதுகாக்க 1798 கலெக்டர் நடவடிக்கை எடுத்தார். நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் நிறைந்து காணப்படுகின்றன. வடகிழக்கு பருவமழை காலத்தில் இப்பகுதியில் உள்ள நீர்நிலைகள் நிறைந்து காணப்படுவதால் பறவைகளின் வரத்து அதிகமாக காணப்படும். மழை பொய்க்கும் காலங்களில் இதன் வரத்து குறைவாக காணப்படுகிறது. ஆண்டுதோறும் ஏராளமான பறவைகள் வருவதை கணக்கில் கொண்டு 1936 வேடந்தாங்கல் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 1966 வேடந்தாங்கல் சரணாலய பகுதி மெட்ராஸ் வனச்சட்டத்தின்படி காப்புக்காடு என்ற அந்தஸ்தையும் பெற்றது. இதன் தொடர்ச்சியாக வேடந்தாங்கல் சரணாலயத்தின் முக்கியத்துவம் கருதி 1972 வன உயிரியல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1992 இந்த பகுதியை வேடந்தாங்கல் ஏரி பறவைகள் சரணாலயம் என்று அரசு ஆணை பிறப்பித்தது. வன உயிரின சரணாலயமான சுமார் 73 acres பரப்புள்ள வேடந்தாங்கல் ஏரி பொதுப்பணித்துறையுடன் உள்ள பாசன ஏரி. அதை சுற்றியுள்ள 5 kilometers பரப்பளவில் உள்ள தனியார் பட்டா நிலம் வருவாய் நிலங்களும் சரணாலயமாக 1998 அறிவிக்கை செய்யப்பட்டது. அதன்படி இந்த சரணாலயத்தை பாதுகாப்பதற்கான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து செல்வதற்கு ஏற்ப பல கட்டுமான வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டன. பறவைகளை உயரத்திலிருந்து பார்ப்பதற்கு வசதியாக கோபுரமும் அமைக்கப்பட்டது. பறவைகள் தங்குவதற்கு ஏற்றபடி இயற்கையாக அமைந்திருக்கும் சுமார் 500 பேரிங்டோனியம் என்ற கடம்ப மரங்கள் போக மேலும் பல மரங்கள் நடப்பட்டன. இப்போது அங்கே சுமார் 1000 மரங்கள் காணப்படுகின்றன. இதுபோக பிசின் வகை சார்ந்த வேல மரங்களும் நடப்பட்டன. வேடந்தாங்கலுக்கு அருகிலேயே கிரிக்கிலி என்ற இடத்தில் சுமார் 61 acres நிலத்தில் மற்றொரு சரணாலயமும் இருக்கிறது. திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஏரிகள் நிறைந்து காணப்படுவதால் இங்கு பறவைகள் தரையிறங்குவதற்கு ஏதுவாக இருக்கின்றன. இந்தியாவின் மிகப்பெரிய சரணாலயங்களில் ஒன்றான பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்திற்கும் ஏராளமான பறவைகள் வந்து செல்கின்றன. இது ஆந்திரா மற்றும் தமிழக எல்லையில் சுமார் 481 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்து கிடக்கிறது. இது தமிழகத்தில் 153 சதுர கிலோமீட்டர் அளவில் பரவி கிடக்கிறது. இதுபோக முதுகுளத்தூர் அருகே அமைந்திருக்கும் சித்திரங்குடி, கஞ்சனன்குளம், அரியலூர் அருகே கரைவெட்டி, திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன்குளம், குமரி மாவட்டம் தேரூர், திருவாரூர் மாவட்டம் உதயமார்த்தாண்டபுரம் மற்றும் வடுவூர், வாகைக்குளம், ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மேல மற்றும் கீழ செல்வனூர், ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு, சிவகங்கை மாவட்டம் வேட்டங்குடி, நாகை மாவட்டம் கோடியக்கரை ஆகிய இடங்களுக்கும் ஆண்டுதோறும் ஏராளமான பறவைகள் வருகின்றன. இதில் பல தமிழகத்தின் பறவைகள் சரணாலயங்களாக திகழ்கின்றன. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமே வந்து சென்ற இந்த பறவைகள் இப்போது நீர்நிலைகள் நிறைந்திருக்கும் பல பகுதிகளுக்கும் செல்வதை பார்க்க முடிகிறது. இந்தியாவிற்கு ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து ஆண்டுதோறும் சுமார் 600 இனங்களைச் சார்ந்த பறவைகள் வந்து செல்வதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இதில் குறைவான தூரத்தை கடக்கும் பறவைகள், தொலைதூரம் கடக்கும் பறவைகள் மற்றும் அதிக தொலைவை கடக்கும் பறவைகள் என்று 3 வகைகள் இருக்கின்றன. எல்லா பறவைகளும் நாடு விட்டு நாடு அல்லது கண்டம் விட்டு கண்டம் வலசை போவதில்லை. சுமார் 29 விழுக்காடு பறவைகள் மட்டுமே இப்படி நாடு விட்டு நாடு பறக்கின்றன. ஆர்க்டிக் டேர்ன் என்ற கடற்பறவை சுமார் 30,000 கிலோமீட்டர் தூரத்தை கூட கடந்து செல்லும் வல்லமை படைத்ததாக பறவையியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இப்படி வலசை போகும் பறவைகள் எப்படி பறக்கின்றன? ஒரே ஒருமுறை சென்ற பகுதியை எப்படி துல்லியமாக மறுபடியும் அடையாளம் காடுகின்றன? அடுத்து பார்ப்போம்.
பறவைகள் உலகம் ஒரு தனி உலகம். பறவையை போலச் செய்து உருவாக்கப்பட்ட விமானங்கள் மூலம்தான் வானிலிருந்து இந்த பூமி பந்தின் வித்தியாசமான வடிவை பார்த்து ரசிக்கத் தொடங்கினோம். பறவை பார்வையில் கேமராவில் பிடிக்கப்படும் படங்கள் இந்த பூமியை புதிய கோணத்தில் காட்டுகின்றன. ஆனால் இந்த வாய்ப்பை இயல்பாக பெற்றுள்ள பறவைகள் அவற்றிற்கு இருக்கும் பறக்கும் ஆற்றலை கொண்டு கண்டம் விட்டு கண்டம் பறக்க தங்கள் சிறகுகளை தயார்படுத்துகின்றன. விமானங்கள் பறப்பதற்கான அனைத்து தொழில்நுட்ப வசதிகளும் அதற்கு துணை நிற்கின்றன. ஆனால் வலசை போகும் பறவைகளுக்கு இயற்கையாகவே அந்த ஆற்றல் அதன் உடல் கூறுகளில் அடங்கியிருக்கிறது. அவை எப்படி இயற்கையாக ஒரு இடத்தை நோக்கி தொலைதூரம் பயணிக்க முடிகிறது என்பதை அறிவதே வியப்பாக இருக்கிறது. உயிர் வாழ்வதற்கான உணவாதாரம் குறையும் போது அவை வலசை போக தொடங்குகின்றன. அதற்காக தனது புலன்கள் அனைத்தையும் பயன்படுத்துகின்றன. மனிதனை தவிர பிற உயிரினங்களுக்கு 5 அறிவுதான் உண்டு என்பது உண்மை. ஆனால் பறவைகள் மனிதனை விட கூடுதலான பார்வை திறன் கொண்டவை என்று பறவையியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். மனிதர்கள் பார்க்கும் வண்ணங்களை தாண்டி ஒரு பொருளின் வண்ணங்களில் உள்ள புற ஊதா கதிர்களின் அனைத்து வண்ண அடுக்குகளையும் துல்லியமாக அறியும் திறன் கொண்டவை என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் சில பறவைகள் அதிக தூரத்தில் பறந்தாலும் பூமியில் மட்டுமின்றி நீருக்குள்ளும் நடக்கும் அசைவுகளை துல்லியமாக அறிந்து கொள்ளும் ஆற்றலை பெற்றிருக்கின்றன. எல்லா பறவைகளும் வலசை செல்வதில்லை. சில பறவைகள் சொந்த இடமே கதி என்று அங்கேயே கூடு கட்டி குடும்பம் நடத்தும் குணம் கொண்டவை. சில பறவைகள் குறைவான தூரம் வரைக்கும் சென்று உணவு தேடும் பழக்கம் கொண்டவை. அதிக தூரம் சென்று மெனக்கிடும் வழக்கம் அவற்றிற்கு இருப்பதில்லை. இன்னும் சில பறவைகள் மிதமான தூரம் வரை சென்று உணவு தேடும் ஆற்றல் பெற்றவை. இன்னும் சில பறவைகள் பல மைல்கள் தாண்டி சாகசம் நிகழ்த்தும் குணம் கொண்ட பறவைகளும் உள்ளன. இப்படி அதிக தூரம் பயணிக்கும் பறவைகள் பல தாங்கள் போய் தங்கும் இடத்தில் இனப்பெருக்கம் செய்வதில்லை. பருவநிலைக்கேற்ப இடம் விட்டு இடம் மாறி உணவு தேவையை சரி செய்துவிட்டு மீண்டும் தங்கள் சொந்த இடத்திற்கே திரும்பிச் செல்கின்றன. அது எப்படி ஒரே இடத்திற்கு ஆண்டுதோறும் அந்த பறவைகள் சரியாக போய் தரையிறங்குகின்றன என்பதுதான் ஆச்சரியம். பல ஆண்டுகளாக பறந்து பழக்கப்பட்ட ஒரு சில பறவைகளுக்கு வான்வழி பாதை பழக்கப்பட்டதாக மாறிவிடும். ஆனால் புதிய பறவைகளுக்கு எப்படி சாத்தியம் என்ற கேள்வியும் எழுகிறது. பறவைகளுக்கு வலசை போவதற்கான நுண்திறன் அதன் மரபுகளிலேயே மண்டிக் கிடக்கிறது என்று பறவையியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். முதல் தலைமுறை பறவைகள் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை அதன் மரபணு வழி நடத்துவதாக கூறுகிறார்கள். அத்தோடு பகலில் சூரியன், இரவில் நட்சத்திரங்கள் மற்றும் பூமியின் காந்த அலைகள் இவற்றின் துணையுடன் அது தனது பாதையை வகுத்துக் கொள்கின்றன. அத்தோடு நில அடையாளம் மற்றும் ஒலி வேறுபாடுகளையும் அறிந்தவாறு தனது இலக்கை நோக்கி பயணிக்கின்றன. அதேபோல அது இடம் பெயரும் போது அதற்கான முன் தயாரிப்புகளையும் செய்து கொண்டே பறக்க தயாராகின்றன என்று கூறுகிறார்கள். அதற்காக தங்களது உடலில் கொழுப்பு சத்தை அதிகரிக்க செய்கின்றன. அதேபோல் வானில் கூட்டமாக பறக்கும் போது தங்கள் ஆற்றலை வீணடிக்காமல் ஒரு கூட்டு ஆற்றலை உருவாக்குகின்றன. அதன் மூலம் தங்கள் போக்குவரத்தை ஒழுங்கு செய்கின்றன. பறவைகள் வி போன்ற வடிவில் வானத்தில் பறப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அணியின் தலைவர் போல் ஒரு பறவை பறந்து செல்ல மற்ற பறவைகள் அதன் பின்னால் வி போன்ற கூம்பு வடிவத்தை ஏற்படுத்தி பறந்து செல்கின்றன. முதலில் செல்லும் பறவையின் நேர் பின்னால் செல்லாமல் அதற்கு சற்று மேலாக பக்கவாட்டில் வி போன்று அணிவகுத்து பறக்கின்றன. முன்னால் செல்லும் பறவை சிறகசைக்கும் போது அதன் பின்னே காற்று தாழச் செல்லும். அதேபோல பக்கவாட்டாக காற்று மேலெழும்பி செல்லும். இப்படி மேலேயும் கீழேயும் செல்லும் காற்றின் போக்கின் பின்னால் வி வடிவத்தில் அணிவகுத்து அந்த காற்றை வசதியாக பெற்றுக்கொண்டு சிறகுகளுக்கு வேலை கொடுக்காமல் காற்றில் மிதந்தவாறு பயணிக்கின்றன. முன்னால் செல்லும் பறவை மட்டுமே தனது உடலை வருத்தி வியர்க்க விறுவிறுக்க சிறகடித்து பறக்கிறது. அப்படி பறக்கும்போது அதன் இதய ஓட்டம் அதிகமாக இருக்குமாம். பின்னர் வரும் பறவைகள் காற்றின் சுழற்சி பாதையில் தங்கள் சிறகுகளை தொங்க விட்டு கொண்டு பறந்து செல்கின்றன. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை சென்றவுடன் சுழற்சி முறையில் அணியின் தலைவர் மாற்றப்படுவார். அந்த பொறுப்பை மற்றொரு பறவை பெற்றுக்கொண்டு தங்கள் ஆற்றலை சேகரித்தவாறே தங்கள் இலக்கு நோக்கி பறக்க தொடங்குகின்றன. அதே சமயத்தில் பயணம் முழுவதிலும் ஒரு இராணுவ ஒழுங்கையும் கடைபிடிக்கின்றன. பறவைகள் சில ஒழுங்காக கூட்டமைப்பில் பறக்கின்றனவா என்று மூத்த பறவைகள் சரிபார்த்துக் கொள்கின்றன. அதன் உடலியல் தன்மையும் உருவவியல் தன்மையும் பறத்தலுக்கு துணையாக இருப்பதால் அதன் பயணம் வெற்றிகரமாக நடைபெறுகிறது. சில பறவைகள் நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் பறக்கும் சக்தி வாய்ந்தவை. எத்தனை மைல்கள் பறக்கும் என்பது பறவைகளுக்கு இடையே பல வேறுபாடுகளும் இருக்கின்றன. சில பறவைகள் நாள் ஒன்றுக்கு 100 முதல் 250 மைல்களும் சில பறவைகள் 400 மைல்களும் பறக்கின்றன. ஏன் பறவைகள் இந்த பூமிக்கு தேவை? வேடந்தாங்கள் சரணாலயத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் குரல் கொடுக்கிறார்கள். பறவைகள் அப்படி முக்கியமான ஒன்றா என்று கேட்டால், ஆம், பறவைகளின் பணி இந்த பூமியின் சுழற்சிக்கு இன்றியமையாத ஒன்றுதான் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.
உணவு தேவைக்காக கண்டமிட்டு கண்டம், நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர் செல்லும் பறவைகள் தங்கள் சொந்த வாழ்வாதாரத்திற்காக பறக்கின்றன. ஆனால் அதன் சொந்த தேவைகளுக்கு பின்னால் இந்த பூமி பந்தின் சுழற்சி இயல்பாக நடைபெறுகிறது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். சிறகடிக்கும் பறவைகள் பசுமையை விதைத்துக் கொண்டே செல்கின்றன, பல காடுகளை உருவாக்குகின்றன. கடல் பறவைகளின் எச்சங்கள் பவளப்பாறைகளின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன. பூச்சிகளின் எண்ணிக்கையை சீராக வைப்பதற்கு பறவைகள் உதவுகின்றன. இப்படி பூமியின் பருவநிலையை சீராக வைத்து மக்களின் ஆரோக்கியத்திற்கு உதவும் பறவைகளை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை சூழல்வாதிகளும் இயற்கை ஆர்வலர்களும் உணர்ந்திருக்கின்றனர். இதனால் தான் இந்த அயல்நாட்டு பறவைகளின் வரவை வேளாண் மக்களும் பறவை ஆர்வலர்களும் கொண்டாடுகின்றனர். ஆண்டுக்கு எத்தனை பறவைகள் வருகின்றன, ஏன் வரத்து குறைகிறது, இதனால் ஏற்பட போகும் பின் விளைவுகள் என்ன ஆகும் என்று கவலை கொள்ள தொடங்குகின்றனர். உலகம் முழுமைக்கும் சுமார் 10,000 பறவை இனங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இவற்றில் சுமார் 1,200 இனங்கள் காணாமல் போய்விட்டதாகவும் அஞ்சப்படுகிறது. அடைக்கலாம் குருவிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக நாம் கவலை கொள்கிறோம். ஆனால் அவை நம்மை அண்டி வாழ்வதால் கவலை கொள்கிறோம். ஆனால் நாம் பார்க்காத அரிய பறவைகள் பல காணாமல் போவது இயற்கைக்கு வந்த இடுக்கண்ணாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனால் தான் பறவைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆண்டுதோறும் மே 9 புலம்பெயர் பறவைகள் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. பறவைகள் நமது உலகை இணைக்கின்றன என்பதுதான் இந்த ஆண்டு புலம்பெயர் பறவை நாளின் சிறப்பு செய்தியாக அனுசரிக்கப்படுகிறது. எனவே பறவைகளை காக்கும் கடமையை கொண்டிருக்கிறோம். எப்படி வேடந்தாங்கள் பறவைகள் சரணாலயத்தை காக்க வேண்டும் என்ற பொறுப்பு இயற்கை ஆர்வலர்களுக்கும் வேளாண் மக்களுக்கும் இருப்பதை போல மற்றவர்களுக்கும் ஏற்பட்டு அது இயக்கமாக மாற வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் விரும்புகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் கூந்தன்குளத்தில் இருக்கும் பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் பறவைகளை தங்களது சொந்த பிள்ளைகள் போல பாதுகாத்து வருகிறார்கள் அந்த ஊர் மக்கள். அதேபோல பல கிராம மக்கள் பறவைகளிடம் பாசம் காட்டுகிறார்கள். இப்படியான பறவை பாதுகாவலர்கள் சூழல்வாதிகளுடன் கைகோர்த்து ஒரு இயக்கமாக மாற வேண்டியிருக்கிறது. ஆனால் பறவைகளுக்கு எதிரான அச்சுறுத்தல் ஆண்டுக்கு ஆண்டு பல வகைகளில் ஏற்படுகின்றன. பறவைகள் புலம்பெயரும் காலங்களில் விமானங்களில் அடிபட்டு 1,000,000 பறவைகள் மடிகின்றன. அதேபோல பெருநகரங்களில் வானளாவ உயர்ந்து நிற்கும் அடுக்குமாடி கட்டடங்களில் ஒளிரும் மின் விளக்குகளால் கவரப்பட்டு அதன் மீது மோதி உயிரிழக்கும் பறவைகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. கட்டடங்களில் மாற்றப்படும் கண்ணாடிகளில் எதிரொலிக்கும் பிம்பங்களை இயற்கை என்று நம்பி அதன் மீது மோதி 1,000,000 உயிரிழப்பு ஏற்படுவதாக அமெரிக்க பறவையியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதுபோக மின்சாரத்திற்காக இடப்படும் உயரழுத்த கம்பி வடங்கள் பறவைகளின் உயிருக்கு சவாலை ஏற்படுத்தி வருகின்றன. கடல் வாழ் உயிரினங்களுக்கு எப்படி அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் பெருகி வருகிறதோ அதே போல வானத்து பறவைகளுக்கும் நாளுக்கு நாள் அச்சுறுத்தலும் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒரு பறவையின் உயிர் இந்த பூமியின் சுழற்சிக்கான ஒரு விசையாக இருப்பதை நாம் அறிய வேண்டும். அதற்கு ஏற்றவாறு சட்டங்களையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் உலக நாடுகள் வகுக்க வேண்டும் என்ற குரல் இப்போது ஓங்கி ஒலிக்கிறது. புலம்பெயர் பறவைகளை பாதுகாக்கும் ஐநா மன்றத்தின் நிகழ்ச்சிகளின் கீழ் ஆப்பிரிக்க யூரோசிய நாடுகளுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. AEWA என்ற இந்த ஒப்பந்தம் இந்த நாடுகளுக்கிடையே புலம்பெயரும் நீர்வாழ் பறவைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் ஆப்பிரிக்க மற்றும் யூரேசிய நாடுகளைச் சேர்ந்த 20 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. இந்தியா போன்ற நாடுகளும் இது குறித்து ஆலோசிக்க வேண்டியிருக்கிறது. இதன்படி இந்த நாடுகளில் செல்லும் உயரழுத்த கம்பி வடம் செல்லும் பாதைகளில் பல பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. பல இடங்களில் புதை வடமாக செல்லவும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. எனவே பறவைகளை பாதுகாக்க வேண்டுமெனில் அதன் வாழ்விடங்களை பாதுகாக்க வேண்டும். எங்கிருந்தோ பறந்து வந்து நாம் இருக்கும் பகுதிகளில் அடைக்கலம் நாடும் அந்த பறவைகளின் புகலிடங்களை பாதுகாக்காமல் விடுவது நமது பூமியை கை நழுவ நினைப்பதற்கு சமமாக இருக்கிறது. பல நீர்நிலைகள் ஆலை கழிவுகளால் மாசுபட்டு வருகின்றன. அது பறவைகளின் மரபுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. தொழில் வளர்ச்சி என்ற பெயரால் வேடந்தாங்கல் போன்ற சரணாலயங்களை குறைக்க நினைப்பது பறவை இனங்களை முன்னர் வேட்டையாடிய காலத்திற்கு ஒப்பானது. வேடந்தாங்கல் ஒரு பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட நாள் முதல் 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு எந்த தொழிற்சாலையும் அனுமதிக்கக்கூடாது என்று விதிகள் இருக்கின்றன. ஆனால் இதனை சுற்றி ஆலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆலை கழிவுகள் காரணமாக நீர்நிலைகள் மாசுபடுகின்றன. ஆலைகளுக்கான நீரும் இங்கிருந்து எடுக்கப்படுகின்றன. எனவே பறவைகளின் இருப்புக்கான கேள்விகள் எழுந்துள்ளன. சரணாலயங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த நீர்நிலைகளை நம்பி வாழும் விவசாயிகளின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகி வருகிறது. எனவே பறவைகள் சரணாலயத்தை மட்டுமல்லாமல் பறவைகளையும் பிற உயிர்களையும் பாதுகாக்கும் கடமையை பெற்றிருக்கிறோம். பறவைகள் அனைவருக்கும் தேவை. அதன் சிறகடிப்பின் கீழ் இந்த உலகம் அசைந்தால்தான் உலகம் பசுமையாக இருக்கும்.